ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு ஒரு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்காக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கல்லூரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதாவது நீங்கள் காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம சேனல் வந்து உங்கள் கூடயே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த் மேக்ஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து உதவும்னு நினைக்கிறேன். மற்ற ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கண்டிப்பாக இங்கே வந்து அதாவது அவங்க வந்து ரூல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒன் மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் ஷுட் பி அவார்டட் ஒன்லி கரெக்ட் ஆன்சர் கோட் அண்ட் இட்ஸ் ஆன்சர் இட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அதுக்கப்புறம் அவாய்ட் ஜீரோ மார்க் இஃப் எனி ஆஃப் அதர் கோட் ஆர் அதர் இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கோட் ஏ கோட் பி, சரியா, ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் ஏ மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ, செகண்ட் ஒன் வேர்டுக்கு டி, தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஏ, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு டி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஏ, செவன்த்துக்கு டி, எயித்துக்கு பி, நைன்த்துக்கு டி, அதுக்கப்புறம் டென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ, லெவன்த்துக்கு சி, டுவெல்த்துக்கு டி, தேர்ட்டீனுக்கு சி, ஃபோர்டீனுக்கு ஏ, ஃபிஃப்டீனுக்கு டி, சிக்ஸ்டீனுக்கு பி, செவன்டீன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரியா, இந்த செவன்டீன் ஒன் வேர்டு தான், அதாவது ஏ ஆப்ஷன் இல்லை சி ஆப்ஷன் இதில் எது போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து டைப் பியில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன்த் ஒன் வேர்டு, சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஒன் வேர்டுக்கு சி, நைன்டீன் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி, டுவெண்ட்டியத்துக்கு சி, சரியா, இதெல்லாம் வந்து ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டோம், ஒன் வேர்டுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டூ மார்க் வரும். டூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் சொல்கிறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக என்ன பண்ணலாம் பொறுத்த மார்க் வந்து நம்ம கேதர் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க, ஸ்டேஜ் மார்க்குன்னு சொல்லி ரைட் சைடு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. டுவெண்ட்டி ஒனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த சம்மேஷன் போட்டு நம்ம அதை அந்த ஃபார்மில் ஐ பவர் என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அந்த ஜீரோ ப்ளஸ் ஜீரோன்னு சொல்லி காட்டி அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அதை நம்ம எழுதுகிறோம் பார்த்திங்கன்னா அதை எழுதி சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் ரிக்வேர்ட் ஈக்குவேஷன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க். அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் இது ரொம்ப ஈஸியான சம்மை, சரியா, அது எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர்த்து, அதாவது ஃபேமிலி ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆஃப் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒய் ஈஸிக்குவல் டு எம்எக்ஸ், சரியா, இந்த கொஸ்டினு அதாவது அந்த அந்த லைன் எழுதினாவே ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் டேஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படி சொன்னாலும் ஒரு மார்க் கொடுக்கணும், இல்லாட்டி ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஒய்ன்னு சொன்னாலும் ஒரு மார்க் கொடுக்கணும். அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினே ராங், சரியா, டோட்டலாக ராங்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் எழுதுனீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் என்ன பண்ணான்னு சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்க, சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஸ்டின். அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், இது ரொம்ப ஈஸியானதான், இதை ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னாவே நமக்கு ரெண்டு மார்க்கு, அதுக்கு ஸ்டெப் மார்க் வந்து இல்லை. அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி காட்டிட்டு அதுக்கு வந்து ரேங்க் வந்து டூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஷோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மார்க். அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயித் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐ டென் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினாவே நமக்கு என்ன சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிமிட் எழுதி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மார்க்கு. தேர்ட்டி எய்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சரியா, கோ பிளானர் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க், சரியா, கண்டிப்பாக டூ மார்க்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ். த்ரீ மார்க்ஸு எப்பயும் போல் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டெப் மார்க் வந்து என்ன பண்ணுங்கள் ரைட் சைடு காரணம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இல்லை முக்கியமாக அந்த தேர்ட்டி ஃபோர்த் கொஸ்டின், அதாவது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி எழுதினீங்கன்னா அப்படின்னாவே ஒரு மார்க், சரியா, அது நிறைய பேர் எழுதியிருக்க மாட்டிங்க. என்னோடய வேல்யூ நம்ம தனியாக எடுத்து எழுதணும், அந்த தனியாக எடுத்து எழுதினா தான் அதுக்கு ஒரு மார்க், அதை நீங்கள் பார்த்துங்க, சரியா. அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபிஃப்த்து கொஸ்டினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பி டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டணும், அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஆன்சரை வந்து என்ன பண்ணுறோம் ஷோ பண்ணி காட்டுறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க். அதுக்கப்புறம் தேர்ட்டி சிக்ஸ்த்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நல்லா நீங்கள் கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஐஇஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பை பை எயிட் டு த்ரீ பை பை எயிட் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படி எடுத்து எழுதுனாவே ஒரு மார்க் சரியா. அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கத ஐஇஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதுனாவே நமக்கு என்னன்னு சொல்லி ஒரு மார்க் சரியா. அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணு சொல்லி நம்ம இந்த ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 37th கொஸ்டின், அதுக்கப்புறம் 38th கொஸ்டின், அதுக்கப்புறம் 39th கொஸ்டின் வந்து பாருங்கள் சரியா. ஸ்டேஜ் ஸ்டேஜாக என்ன பண்ணுங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஆஃப் எக்ஸ்னு எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் 40th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறதுக்கு ரெண்டு மார்க் சரியா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எழுதினாவே ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க்கு. ஏற்கனவே இதோட கீ வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரியேட்டிவ் கொஸ்டினோட கீ வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருந்தோம். சரி, அடுத்து 41A வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஃப் டயக்ராம் அப்படின்னு சொல்லி, ரஃப்பாக நீங்கள் டயக்ராம் வந்து என்ன பண்ணணும், ஸ்கெச் பண்ணணும். ரஃப்பாக டயக்ராம் ஸ்கெச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரபோலாஸ் சரியா, அதை காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. M1 M2 சரியா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அதை நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருக்காங்க. அது நல்லா பார்த்துங்க, ஆன்சர் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க்கு. அதுக்கப்புறம் 41 பி கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து 42 ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது எஃப்ஆஃப்எக்ஸு கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸு ஸ்மால் எஃப்ஆஃப்எக்ஸு அதுக்கப்புறம் பி அதெல்லாம் தனித்தனியாக என்ன பண்ணாலும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 42 பி கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏற்கனவே இதெல்லாம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் நம்ம எல்லாமே என்ன நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் 43 ஏ கொஸ்டின் ரஃப் டயக்ராம், நான் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரஃப்பாக தான் நம்ம டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க சரியா. சும்மா நீங்கள் ரஃப்பாக டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னாவே அதுக்கும் ஒரு மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் 43 பி கொஸ்டின் சரியா, அந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக தான் நம்ம டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அதாவது ஏ வெக்டார் அதுக்கப்புறம் பி கேப் அப்படி எடுத்து எழுதுகிறோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் பி கேப் இன்ட்டு அதாவது பி கேப் கிராஸ் ஏ கேப் அதை நம்ம ஷோ பண்ணி காட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மார்க்கு. எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் 44A அதுக்கும் ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 44 பி சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதை வந்து பசங்க வந்து ஈஸியாக மார்க் எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து எப்படி ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துங்க. அடுத்து 45A சரியா, 45 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க் பிரித்து பிரித்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம சேனல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணிடுவோம், பாக்டீரியா டிகேடான கொஸ்டின்ஸ் சரியா. அடுத்து இந்த 40B அதாவது 45 பி கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தோம், ஆனால் இவங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து டெரிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா நீங்கள் கவனிக்கணும், கேம்ப் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை சரியா. கேம்ப் ஆரம்பித்தோடனே இந்த 45 பி கொஸ்டினுக்கும் சரியா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்கள் 47 ஏ கொஸ்டின் சரியா, இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேம்பில் பேசிடுவாங்க சரியா. கேம்பில் பேசிட்டு என்ன பண்ணிடுவாங்க பார்த்தா இதுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக மார்க் வந்து வந்துடும் சரியா. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிங்க வேணாம், அதனால் என்ன சார் இதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யோசிக்காதீங்க. அதுக்கு வந்து அதாவது 45 பி கொஸ்டின் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி 47 ஏ கொஸ்டின் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை, தவறாக எழுதியிருந்தால் அதுக்கு வந்து மார்க் வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கவலைப்பட வேணாம், இதில் என்ன சார் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்சர்க்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.